ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம புதிர்கள் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமம் 28 அதிகாரத்தின் வினாவிடைகள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது. ஆதியாகமம் 28 அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கேள்வி எண் 6. இஸ்மவேலின் மகள் நபாயோத்தின் சகோதரி யார்? ஆப்ஷன் ஏ யூதித், ஆப்ஷன் பி பஸ்மாத், ஆப்ஷன் சி மகளாத். இஸ்மவேலின் மகள் நபாயோத்தின் சகோதரி யார்? சரியான பதில் மகளாத். கேள்வி எண் 7. யாக்கோபின் சொப்பனத்தில் ஏனியில் ஏறி இறங்கியது யார்? ஆப்ஷன் ஏ தேவன், ஆப்ஷன் பி தேவதூதர்கள், ஆப்ஷன் சி பிசாசு. யாக்கோபின் சொப்பனத்தில் ஏனியில் ஏறி இறங்கியது யார்? சரியான பதில் தேவதூதர்கள். கேள்வி எண் 8. நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று கர்த்தர் யாரிடம் சொன்னார்? ஆப்ஷன் ஏ ஆபிரகாம், ஆப்ஷன் பி ஈசாக்கு, ஆப்ஷன் சி யாக்கோபு. நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று கர்த்தர் யாரிடம் சொன்னார்? சரியான பதில் யாக்கோபு. கேள்வி எண் 9. கர்த்தர் யாக்கோபிடம் உன் சந்ததி டேஸ் போல் இருக்கும் என்றார். ஆப்ஷன் ஏ பூமியின் தூளை போல் இருக்கும் என்றார், ஆப்ஷன் பி வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருக்கும் என்றார், ஆப்ஷன் சி கடற்கரை மணலை போல் இருக்கும் என்றார். கர்த்தர் யாக்கோபிடம் உன் சந்ததி டேஸ் போல் இருக்கும் என்றார். சரியான பதில் பூமியின் தூளை போல் இருக்கும் என்றார். கேள்வி எண் 10. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை டேஸ். ஆப்ஷன் ஏ மறப்பதில்லை, ஆப்ஷன் பி விட்டு விடுவதில்லை, ஆப்ஷன் சி கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை டேஸ். சரியான பதில் கைவிடுவதில்லை. ஆதியாகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதிலுக்கு தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தெரிந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அநேக பயனுள்ள வீடியோக்களை பெற கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.